அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் ஒற்றை கோளக பரப்பில் ஏற்படும் ஒளி விலகலுக்கான கோவையை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல அது இப்போ அந்த ஒற்றை ஒளி விலகல் நடக்கணும் அப்படின்னா என்னென்ன கருத்தில் கொள்ள வேணும் அப்படின்ற ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். படும் கதிர் ஒற்றை நிறமாக கருத வேண்டும், படும் ஒளி கதிர் ஒற்றை நிறம் அப்படின்ற மாதிரி கருதிக்கணும். படும் கதிர் முதன்மை அச்சுக்கு நெருக்கமாக செல்வதாக கருத வேண்டும், படுகதிர் எப்போவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா முதன்மை அச்சுக்கு ரொம்ப பக்கத்தில் போகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா N1 N2 சொல்லி ரெண்டு மீடியத்தை பிரித்து வச்சாச்சு. இங்கே இருக்குது நம்ம கதிர்வீச்சு, இங்கே பார்த்தோம் அப்படின்னா இருக்குது இந்த ஆய்வு அமைப்புக்குரிய சர்க்கியூட் டயக்ராம் இங்கே கொடுத்தாச்சு. இதிலிருந்து நம்ம வழக்கம் போல் பிரித்து எழுதக்கூடிய N1 sin A = N2 sin R, N1 வந்து ஒன்று வச்சுக்கிறோம், N2 = IR வச்சுக்கிறோம். அப்போ இங்கே என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா மூணு விதமான ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். NOP ஒன்று எடுத்துக்கிறோம், அதை ஆல்ஃபான்னு வச்சுக்கிறோம். NCP டயக்ராம்லேருந்து எடுத்துக்கிறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க, பீட்டான்னு வச்சுக்கிறோம். NIP-யை காமான்னு வச்சுக்கிறோம். நம்ம எடுத்துக்கிட்ட இந்த மூன்று முக்கோணங்கள்லேருந்து ஆல்ஃபாவுக்கான ஈக்குவேஷன் PN/PO, பீட்டாவுக்கான ஈக்குவேஷன் PN/PC, காமாவுக்கான ஈக்குவேஷன் PN/BI. அப்போ ONC முக்கோணத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா I = α+β, இது எல்லாமே நீங்கள் டயக்ராமில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்போ முக்கோணம் INC-லேருந்து பார்த்தீங்கன்னா β = R+γ, γ = β - γ அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிரும். இந்த ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா N1 α+β, காரணம் உங்களுக்கு தெரியும், N2 β - γ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா I-க்கும் R-க்கும் தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த ஈக்குவேஷன் படி நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா I இங்கே R இருக்குது, அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ N1-க்கு பதிலாக α+β, இங்கே N2 β - γ. அப்போ N1 α+N2γ = N2 - N1 β. இது இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்க அப்புறம் உங்களுக்கு டேர்ம் கிடைக்கும். அடுத்து N1 எங்கேருந்து எடுத்துக்கிட்டோமோ பழையபடி, ஏன்னா ஆல்ஃபானா என்னென்னு தெரியும், பீட்டானா என்னென்னு தெரியும், காமானா என்னென்னு தெரியும், நமக்கு அந்த ஈக்குவேஷன் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஆல்ஃபாவுக்கு பதிலாக PN/PO, காமாவுக்கு பதிலாக PN/PI, பீட்டாவுக்கு பதிலாக PN/BC, இது நமக்கு ஏற்கனவே தெரியும். அடுத்து N1/PO, இந்த PN மூணுமே ஈக்குவலாக இருக்குது, அதை எடுத்துடுறோம். N1/PO, N2/PI, N2 - N1/PC. அப்போ PO நமக்கு தெரியும், இந்த கார்டீசியன் மரபு குறியீட்டிலேருந்து எடுத்துக்கிறோம். PO-ன்றது -U, PI-ன்றது +V, PC-ன்றது R, U-னால் நமக்கு தெரியும் அந்த பொருளுக்கும் அந்த ஆடியின் கிடைப்பட தொலைவுன்னு தெரியும். PI அப்படின்னு சொல்ல +V எப்போவுமே அந்த உயரம், அது வந்து +ன்றதுனால மேல் நோக்கி இருக்குன்னு கருதியில் வச்சுக்கலாம். PC-ன்றது R, R-ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், அதோட டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லி வச்சுருப்போம். அப்படின்னா P-க்கும் C-க்கும் உள்ள டிஸ்டன்ஸாக வச்சுருப்போம். இது நம்ம PCR-ன்னு எடுத்துக்கிறோம், PI-யை V-ன்னு எடுத்துக்கிறோம், PO-வை U-ன்னு எடுத்துக்கிறோம். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்று தான். இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா N2/V - N1/U. இப்போ நமக்கு இங்கே கிடைச்சது அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். N1 PO-க்கு பதிலாக V போட்டாச்சு, இங்கே N2 P/V, N1-க்கு பதிலாக இங்கே N1/PO இருக்குது, N1/U போட்டாச்சு, N2/PI இருக்குது, PI-க்கு பதிலாக V போட்டாச்சு, N2 - N1/PC இருக்குது, PC-க்கு பதிலாக R போட்டாச்சு. இது அப்படியே கொஞ்சம் மாற்றி எழுதணும் அப்படின்னா N2/V - N1/U = N2 - N1/R. இந்த இடத்துல N2 வச்சுக்கிறேன், N1-ன்னு வச்சுக்கிறோம், அந்த ஊடகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். அப்போ N/V - N1/U = N - 1/R அப்படின்ற ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுதான் எதற்கான ஈக்குவேஷன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒளிவிலகலுக்கான கோவை. எங்கே ஏற்படக்கூடிய ஒளிவிலகல், ஒற்றை கோளக பரப்பில் ஏற்படும் ஒளிவிலகலுக்கான கோவை. தேங்க்யூ.